மலேசியாவில் உள்ள தனது மனைவியை மீட்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் கணவர் மனு. மலேசியாவில் சிக்கியுள்ள தனது மனைவியை மீட்க வலியுறுத்தி தனது குழந்தைகளுடன் கணவர் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியைச் சேர்ந்த சரவணன், இவரது மனைவி தனலட்சுமி, இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சரவணன் மாற்றுத்திறனாளி என்பதால் தனலட்சுமி பல்வேறு இடங்களில் வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து மலேசியாவில் வீட்டு வேலைக்கு அதிக சம்பளம் தருவதாக கூறியதைத் தொடர்ந்து ஏஜென்ட் ஒருவர் மூலம் 1.5 லட்சம் செலவு செய்து மலேசியா சென்றுள்ளார். ஆனால் ஏஜென்ட் கூறியது போல வேலை வழங்காமல் அதிக வேலை வாங்கியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளார். அதேவேளையில் சரவணன் தனலட்சுமி தம்பதியினரின் மூத்த மகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் அவர் சொந்த நாட்டிற்கு திரும்பி வர வலியுறுத்தியுள்ளார். ஆனால் வீட்டு வேலை செய்யும் இடத்தில் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே இந்தியா செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளியான தன்னால் தனது மகள் மற்றும் மகள் ஆகியோரை கவனிக்க முடியாததால் தனது மனைவியை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சரவணன் மற்றும் தனது 3 குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஐயா வணக்கம், என் பேர் சரவணன், நான் இருக்கிறதுக்கு மங்களங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளிங்க. என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அதனால மனைவி மலேசியா போய் 3 மாசம் ஆயிருக்குங்க. அந்த 3 மாசத்துக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லி நான் வந்து கலெக்டர் ஒரு மனு எழுதி கொடுத்துருக்கோங்க. அது சார் தான் சொல்லி எல்லாம் வர சொல்லுங்க. என் மனைவி என் பிள்ளைக்கு ஆப்ரேஷனுங்கிறதுனால தான் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் வர சொல்றீங்க. என் பிள்ளை மனைவி மறுபடியும் இந்தியாவுக்கு வரணுங்க. அங்கே வந்து இந்தியா அங்கே மலேசியாவில் விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் தான் பண்ணுவோம், மறுபடியும் அழைக்கிறாருந்தாக்கா 1,20,000 ரூபாய் பணம் கட்டி மனைவி அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னால் என்ன அந்த அளவுக்கு காசுலாம் இல்லைங்க, என்னால் திரட்ட முடியல. அதனால் நீங்கள் தான் பார்த்து ஏதோ பெரிய மனசு பண்ணி எப்படியோ தயவு பண்ணி வீட்டுக்காரங்களை இந்தியாவுக்கு வர சொல்லணுங்க. நன்றி, வணக்கம்.